என் பேர் ரம்யா. நான் தான் உங்களுக்கு நைன்த் சயின்ஸ் எடுக்க போறேன். எல்லாரையும் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பாடம் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெசன் ஃபோர், ஓகேவா? சயின்ஸ், ஓகேவா? நைன்த் சயின்ஸ் லெசன் ஃபோர், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படிங்கிற பாடம் தமிழ், ஓகேவா? சோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? சோ எல்லாருமே கையில புத்தகத்தை வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா ரைஸ் ஹேண்ட் சிம்பிள் இருக்கும், அதை கொடுங்க, ஓகேவா? சோ தமிழ் மீடியம் புக் பேஜ் நம்பர் 39ல இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் புக் பேஜ் நம்பர் 39ல தான் இருக்கு, ஓகேவா? சோ இந்த பாடத்தோட இன்ட்ரோடக்ஷன் முதல்ல நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? சோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மின்னோட்டமும் மின்னோட்டமும் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். நம்ம யூஸ்வலா டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரிக் கரண்ட், ஓகேவா? சோ இது வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, ஓகேவா, அப்படிங்கிறது மெயின் ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இதுதான், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னா என்ன? எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் மேட்டர், ஓகேவா? மேட்டர்னா என்னன்னு தெரியும், ஓகேவா? ஒரு இது இருக்குன்னா எல்லாத்துலயுமே வந்து ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இல்லாம இருக்காது, ஓகேவா? அதுதான் வந்து மேட்டர்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்ப சாலிடா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு லிக்விடா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வந்து மேட்டர் என்ன இருக்கோ அதுல மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப வந்து திடப்பொருள், அப்புறம் வந்து வாயு பொருள், அப்புறம் வந்து தண்ணீர், இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? கண்டிப்பா மாலிகூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓகேவா? அணுக்கள் வந்து இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் வந்து என்னன்னா மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சோ எல்லாத்துலயுமே இந்த ஆட்டம்ன்றது இருக்கும், ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது என்னன்னா மேட்டர் அப்படிங்கிறது எதால மேட் ஆயிருக்குன்னா ஆட்டம்ஸ். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், ஓகேவா? அணுக்கள், ஓகேவா? ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அணுக்கள். ஓகே, இந்த அணுக்கள்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போறோம், ஓகேவா? சோ ஜஸ்ட் இங்க ஒரு டயக்ராம் வந்து போடுறேன் பாருங்க. இந்த அணு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் வச்சுக்கலாம், ஓகேவா? இதுக்குள்ள நியூக்ளியஸ், ஓகேவா? இதுக்குள்ள என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அணுக்கூறு. என்ன நம்ம பார்க்கலாம்? இது வந்து ஆட்டம்னா எப்படி இருக்குங்கிறது நமக்கு சொல்லுவோம். இது வந்து ஆட்டம், இது வந்து இதுக்குள்ள என்ன இருக்கும்? நியூக்ளியஸ். இதுல வந்து இந்த நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும்னா புரோட்டான், நியூட்ரான், ஓகேவா? புரோட்டான் பி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? புரோட்டான், அப்படிங்கிறது பி, நியூட்ரான் அப்படிங்கிறது என், ஓகேவா? பி, ஓகே, புரோட்டான் எப்பயுமே வந்து பாசிட்டிவாக சார்ஜ் ஆயிருக்கும், ஓகேவா? பாசிட்டிவ்லி சார்ஜ், ஓகேவா? அதாவது நேர்மறையாக எப்பயுமே வந்து இது வந்து சார்ஜ் ஆகிருக்கும். நியூட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், ஓகேவா? எதிர்மறையா சார்ஜ் ஆகும், ஓகேவா? சோ அதனால பாசிட்டிவ் பி நியூட்ரான், ஓகேவா? என், ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நம்ம வந்து இது ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். புரோட்டான் வந்து பாசிட்டிவ், ஓகேவா? நியூட்ரான், நியூட்ரான் டு நாட் ஹேவ் சார்ஜ், ஓகேவா? நியூட்ரலா இருக்கும், ஓகேவா? அப்ப எலக்ட்ரான்ஸ் தான் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ், ஓகேவா? நெகட்டிவ்லி சார்ஜ், ஓகேவா? இது வந்து ஆட்டம். ஆட்டம்ல வந்து என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸுக்குள்ள என்ன இருக்கும்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். நியூட்ரான்ங்கிறது நியூட்ரலா இருக்கும், ஓகேவா? இந்த புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ், ஓகேவா? இந்த எலக்ட்ரான்ங்கிறது
முக்கியமான
இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா சி அப்படிங்கறத லெட்டரால ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. குளோம் ஓகேவா அப்படிங்கறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா சி அப்படிங்கறதால வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஓகேவா. சோ இது எதுக்காகனா இது வந்து நம்ம மெஷர் பண்றதுக்காக ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ் அப்படிங்கறத அப்படிங்கறத எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஈ அப்படிங்கறதால எலக்ட்ரான் 1.6 into 10 to the power of 9 19 okay va indha na vandu e oda value okay va fundamental unit of electron charge okay va so inge vandu q ngiradhu kuduthirukanga q edukna any number endha number venaalo idu represent pandrathukaga q nu kuduthirukanga okay n ngiradhu whole number n ngiradhu edukna whole number the e ngiradhu already namu paathirukinga fundamental unit of electron charge okay va so formula enna q is equal to n e அப்படிங்கறது இதுடைய formula இது எதுக்குனா இந்த எலக்ட்ரான் சார்जेस ஒரு இடத்துல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கணக்கிடுறதுக்கான ஒரு formula ஓகேவா so இத யூஸ் பண்ணி நம்ம ஒரு சம் இப்ப வந்து problem வந்து போடலாம் just ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் போடுறேன் ஓகேவா இப்ப சப்போஸ் இந்த ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூம்ல ஓகேவா three column இருக்கு minus one column இருக்கு minus three column இருக்கு plus four c column அங்க இருக்குன்னு ஓகேவா சோ இத நம்ம எப்படி வந்து இவ்ளோ இருக்கு அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்துமே இது வந்து கூட்டு தொகை பண்ணனும் எல்லாத்துமே ஆட் பண்ணிக்கணும் நெட் சார்ஜ் ஆஃப் தி சிஸ்டம் அல்ஜிப்ரிக் சம் போடுறோம் இல்ல அந்த மாதிரி இது வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணனும் போடுறோம் எப்படி போடுவோம் plus 3c plus 4c ஓகேவா இந்த சைன் பிராக்கெட்ல போட்டுக்கலாம் பிளஸ் மைனஸ் 2c மைனஸ் 1c ஓகேவா சோ இப்ப என்ன இருக்குங்க என்ன வரும் நமக்கு பிளஸ் 3 பிளஸ் 4 என்ன வரும் பிளஸ் 7c பிளஸ் மைனஸ் 3c அப்படிங்கிறது கரெக்ட் இது வந்து மைனஸ் மைனஸ் பிளஸ் ஓகேவா சோ அது கரெக்ட் இப்ப இதோட ஆன்சர் என்னவா கிடைக்கும் நமக்கு தொகை என்ன கிடைக்குது 4c சோ இந்த ரூம்ல ஃபோர் கோலம் அளவுக்கான இந்த எலக்ட்ரான் வந்து சார்ஜ் ஆகி இங்க வந்து இருக்கு அப்படி சொல்லி நம்ம வந்து கணக்கிடுறோம் ஓகேவா சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்க புக்லயே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் சேம் தான் அது சோ இப்போ வந்து இந்த சார்जेस வந்து கணக்கிடுறதுக்கு இந்த மியூசிக் மைக்ரோ கோலம் அண்ட் தென் EC, yens, ठीक है बा? इन द मारी डेप्रेशन में था। The micro of being is there, micro pool of being is का वैल्यू है ना 10 to the power of minus 6 C अभी डेप्रेशन में था। इधर pico pool of being is के ना 10 to the power of minus c அப்படிங்கிறது போறோம் நானோ கூலம் அப்படிங்கிறது என்னன்னா
சோ இதுதான் பத்தியும் பாத்தீங்கன்னா ஆட்டம் அப்படின்னு ஓகேவா இதுக்குள்ள இருக்கிறது நியூக்ளியஸ் அதுக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரான்ஸ் இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்றது ஓகேவா சோ இதுக்குள்ள என்ன இருக்கும் புரோட்டான்ஸ் அண்ட் தென் நியூட்ரான்ஸ் ஓகேவா சோ வெளியே இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஓகேவா இது வந்து என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரான் ஓகேவா எலக்ட்ரான் என்ன பண்றோம் சார்ஜ் இருக்கும் இல்லையா அது உள்ள வந்து நியூட்ரல் சார்ஜ் இருக்கும் ஓகேவா
so minus is equal to plus. So net electric charge in a value of na avlo minus irko avlo plus irko so appo enna irko anga zero da adoda idu vandu zero vada appuram. எலக்ட்ரான் வந்து கெயின் ஆச்சுனா நான் வந்து சொல்லறியா ஒரு நம்ம இதுக்கு வந்து இந்த ஆட்டம்ஸ்ல வந்து சேர்ந்துனா அது வந்து என்ன கெயின் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும் ரிமூவ் வந்து பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கும் ஓகேவா சோ நம்ம இப்ப நடக்கும் இந்த வால் இந்த ஃப்ளோர்ல வந்து இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன மூவ் ஆகி நம்மளோட கால் பகுதிக்கு வரும் ஓகேவா சோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகி நம்ம உடம்புக்கு என்ன கலந்துருக்குங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து சேரும் சோ இது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகலாம் இந்த தரைக்கும் போகலாம் சோ இப்ப இந்த பெல் இருக்கு இந்த பெல்ல நம்ம தொடும்போது என்ன ஆகும் நம்ம விரல்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டோரோடைய டோரோடைய அந்த நாப் சொல்லி அந்த இடத்துக்கு வந்து போகும் சோ இந்த எலக்ட்ரான் வந்து இதுதான் போகும் எப்பயுமே நம்மளால என்ன பண்ண முடியாது எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளால என்ன பண்ண முடியாது கிரியேட் பண்ண முடியாது ஓகேவா நம்ம இப்ப ஃபார்முலா பார்த்தோம் எலக்ட்ரிக் சார்ஜ் உடைய ஃபார்முலா சேர்த்து நம்ம வந்து பல கணக்கிடணும் அப்படின்னா கியூ ஓகேவா சார்ஜ் கோலம் நெகட்டிவ் கியூன்றது பார்த்துக்கணும் ஓகேவா protons அப்படிங்கிறது பாசிட்டிவ் e அப்படி கொடுத்தாங்க எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் e அப்படிங்கிறது கணக்கிடுவோம் ஓகேவா ஒரு சிங்கிள் சார்ஜ் ஓகே சார்ஜ் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான் ஒரு சின்ன ஒரு சார்ஜ் ஆன ஒரு எலக்ட்ரான் வந்து என்னன்னு மதிப்பிடுறோம் இல்லையா 1.6 into 10 to the power of minus 19 கூலம்ஸ் ஓகேவா கூலம்ஸ் ஓகே அப்படின்னு மெஷர் பண்றாங்க எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு வந்து கிடைக்கும் இது வந்து என்ன இது வந்து நீங்க அடுத்தடுத்து வந்த டாபிக்ல வந்து நம்ம என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறேன் ஒரே ஒரு தடவை நான் திரும்பி வந்து சொல்லிடுறேன் என்னன்னா இருக்கும் என்னன்னா அந்த நியூக்ளியஸ் சுத்தி சுத்திக்கிட்டே இருக்கும் அது வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும் ஓகேவா சோ அது வந்து குறிப்பிட்ட எண்ணில தான் இருக்கும்
சோ புரிஞ்சுதா இந்த லெசன் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா சாட்டை டைப் பண்ணுங்க எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் தான் மின்னூட்டமும் மின்னோட்டமும் என்ன டவுட் இருக்கு பிரசன்ன குமார் அப்படின்னு வாய்ஸ் கிளியரா இல்லையா கேக்குதா வாய்ஸ் கேக்கலையா கேக்குதா மேம் நீங்க எண்டல் எத்தனை எடுக்கிறீங்கன்னு கேட்டங்க மேம் ஓகே ஓகே தெரிஞ்சா இப்பதான் கேட்டிங்களா இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா ஆ ஓகேங்க மேம் புரிஞ்சா எத்தது புரிஞ்சுதா புரிஞ்சிருங்க மேம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லுங்க ஸ்லோவா போயிக்கலாம் ஆ ஓகேங்க மேம் ஏதாச்சும் டவுட் இருக்கா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நியூட்ரான்ன்றது என்ன சார்ஜ் புரோட்டான்ன்றது என்ன சார்ஜ் சொல்லுங்க பாசிட்டிவ் சார்ஜ் மிஸ் சரிங்களா நியூட்ரான்ன்றது சார்ஜ் இல்ல எதுவுமே அதுல வந்து சார்ஜ் இருக்காது எலக்ட்ரான்ன்றது நெகட்டிவ் சார்ஜ் மேம் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன கணக்கீடுல வந்து எலக்ட்ரான் வந்து ஆர்பிட் ஆகிட்டே இருக்கும் சுத்திட்டே இருக்கும் இல்லையா அது எந்தெந்த கணக்குல வந்து முதல் வந்து இரண்டு இருக்கும் அது படுத்து எட்டு அதுக்கப்புறம்
மின்னோட்டத்தை அளவிடுறதுக்கு என்ன அளவு பேரு இப்ப எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வாழ்க்கையை பத்தின ஒரு தத்துவத்தை ஒரு ஒரு குட்டி வீடியோல பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து, மனசு தான் நம்ம உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணுது. மனசுல வலிமை இருந்ததுன்னால் உடம்புலையும் வலிமை இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களை தூக்கி ஒரு ஜெயிலில் போட்டுடுறேன். ஒரு மூணு நாளைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரே டம்ளர் தண்ணி கொடுக்குறேன் மூணு நாள், அப்புறம் திறந்து விடுறேன். உங்களால் நடக்க முடியுமோ? நடக்க முடியாது. உங்க மனசு என்ன சொல்லுது? ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு, நடக்க முடியாதுன்னு சொல்லு. நான் என்ன பண்றேன், ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு டேபிள்ல உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி ஜூஸு பழம் எல்லாத்தையும் வைக்கிறேன். இப்போ உங்களால் நடக்க முடியுமா? கொஞ்சம் தெம்பு வரும், ஏன்னா மூணு நாளா சாப்பிடல, கண்ணுக்கு நேரம் ஒன்று தெரியுது, அதை நோக்கி நடப்போம் அப்படின்னு உடம்புல கொஞ்சம் தெம்பு வரும். ஏன் உணவு கிடைக்கப்படுதுங்கிற ஒரு ஆர்வம். என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேகம் வரும் அந்த ஃபுட்டை நோக்கி போறதுக்கு, ஜூஸ் எடுத்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அதோட ஒரு பயமும் இருக்கும், பின்னாடி நாய் துரத்துதுன்னு. கொஞ்சம் வேகமா ஓடுவீங்களா மாட்டீங்களா? இப்ப எப்படி தெம்பு வந்துச்சு? முதல்ல முன் வெள்ள வட்டோன்னு நடக்கவே முடியலன்னோ, அப்புறம் ஆர்வத்தினால கொஞ்சம் தெம்பு வந்துச்சு, அப்புறம் இப்ப நாய் துரத்துது. இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு புலியை விட்டு உங்களை துரத்த சொல்ல போறேன். ஒரு புலி உங்களை துரத்துது, மூணு நாள் சாப்பிடல, புளி உருமுது, தரத்த ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? தெம்பு வருமா வராதா? ஜூஸு மறந்துடும், உயிரை காப்பாற்றணும், ஏன்னா புளியை நீங்கள் ஒன்றும் சமாளிக்க முடியாது. அது மனசு சொல்லுது, ஓடு, ஏதாவது ஒரு வழி பண்ணு, தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்கும் தெம்பு வரும். இந்த உடம்புக்கு எப்படி தெம்பு வந்தது? கால் ஓடும், பறக்கும். ஏன்? மனசு சொல்லுது. ஆர்வத்தினாலையும் நமக்கு தெம்பு வரும், பயத்தினாலையும் தெம்பு வரும். நம்ம ஆர்வமும் பயமும் நமக்கு வந்து உணவில் இருக்கிற சுவைகள் மாதிரி, சில விஷயங்களில் பயமும் இருக்கணும், சில விஷயங்களில் நிறைய ஆர்வமும் இருக்கணும். மனசு என்ன சொல்லுதோ உடம்பு கேட்கும். அதனால மன வலிமையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மனசுக்கு எப்படி வலிமை கொடுக்கணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, பட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தெம்பே இல்லைன்னு உடம்பு சொன்னாலும் மனசு நினைச்சதுன்னா அதை மாத்தும். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சோ வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். இதோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். யாருக்கு எதுவும் டவுட்ஸ், எதுவும் கிளாரிபிகேஷன்ஸ் எதுவும் இருக்கா? நோ சார். ஓகே ஓகே. Thank you, sir. Thank you. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். வாழ்க பாரதம். Thank you, sir. Thank you, sir. Thank you. நன்றி.